ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்லும் வாய்ப்புள்ளதாக விளையாட்டு நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இது குறித்து விளையாட்டு விமர்சகர் செல்வியோடு நமது செய்தியாளர் மரியரேகன் நகர்த்தி நிகழ்த்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். சில சர்ச்சைகளை கடந்து ஒலிம்பிக் மல்யுத்த போட்டிக்கு பங்கேற்பதற்காக இந்திய அணி ரொம்ப தயாராக இருக்கு. போட்டிக்களம் ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்குறோம். இந்த சவாலை இந்திய வீரர்கள் எப்படி எதிர்கொள்வாங்க? ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இந்தியாவுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இந்தியாவுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பிரகாசமாக தான் இருக்குது. முதல்ல இந்தியா விடுதலை வாங்கினதுக்கப்புறம் முதல் இண்டிவிஜுவல் மெடல் எதில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கில் தான். கசபாவ் பாபா சாஹிப் ஜாதவ் தான் இந்தியாவுக்கு முதல் முதலாக மல்யுத்தத்தில் 1952 ஹெல்சிங்கியில் வாங்கி கொடுத்தார். அவர் பார்த்தோன்னா 1948 லண்டன் ஒலிம்பிக்ஸே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் நம்மளுக்கு வந்து சுசில் குமார் ஒரு மெடல் வாங்கி தந்தார், பிரான்ஸ் வாங்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்து லண்டன் ஒலிம்பிக்ஸ் 2012 பார்த்திங்கன்னா அதே சுசில்குமார் சில்வர் வாங்கினார், யோகேஸ்வர் தத் வாங்கி கொடுத்துருக்கார். அதனால் வந்து இந்தியா வந்து மல்யுத்தத்தில் சிறந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாக மல்யுத்த போட்டி அப்படின்னு சொன்னாலே ஆண்கள் தான் அதிகமான பதக்கங்களை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மல்யுத்த போட்டியில் இந்தியா சார்பில் 3 வீராங்கனைகள் பங்கேற்கிறாங்க. அந்த 3 வீராங்கனைகளுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? வினீஷ் போக்கத் வந்து 48 kg தான் அப்போ போகிறாங்க. அங்கே வந்து அவங்களோட ஆப்பனன்ஸ் வந்து ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. பபிதா குமாரிக்கும் வந்து 53 kg எடைப்பிரிவில் போகிறாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சாக்ஷி மாலிக் போகிறாங்க. சாக்ஷி மாலிக்கும் வந்து பெரிய அச்சீவர் தான். அவங்களும் நிறைய கோல்டு வாங்கியிருக்காங்க, பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க, சில்வர் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே இப்போ சமீபத்தில் இவங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறதுனால இவங்களோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு உலக அரங்கில் எந்த நாடு ரொம்ப அதிகமான கடுமையான சவாலை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ரஷ்யாவிலிருந்து பிரிஞ்சு போன அந்த கண்ட்ரிஸ் அவங்க வந்து இந்தியாவுக்கு ஓரளவு ஒரு கடுமையான போட்டியையோ நெருக்கடியும் தரலாம். தென் ஜப்பான்லேருந்தும் கொஞ்சம் ரெஸ்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் இந்தியாவுக்கு எப்படி வந்து ரெஸ்லிங் பூர்வீக விளையாட்டோ அதே மாதிரி ஜப்பானுக்கும் வந்து அது ஒரு பூர்வீக விளையாட்டு அப்படின்றதுனால அவங்களும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது பண்ணுவாங்க. மற்றபடி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரெஸ்லிங் கம்மி. ஏற்கனவே 2 ஒலிம்பிக்லேயும் மெடல் வாங்கியிருக்கோம். அதனால் இந்த ஒலிம்பிக்லேயும் நிச்சயமாக இந்தியாவுக்கு பதக்க வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குன்னு தான் சொல்லலாம்.